ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி வெண்ணெய் லட்டு. இது செய்கிறதுக்கு கற்கண்டு 100 கிராம் எடுத்துக்கணும், 7 பாதாம், 15 முந்திரி, 2 ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். பாதாம் முந்திரியை தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இது நல்லா ஊறின பிறகு பாதாமில் இருக்கிற தோலை எடுத்துடணும். இப்போது இதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு இதில் 2 ஏலக்காயை சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி திக்கான பேஸ்டாக அரைச்செடுத்து தனியாக இதை எடுத்து வச்சுக்கணும். ஸ்கில்லெட்டில் 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். மாவு நல்லா சூடாகிற வரை இதை வறுத்தெடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா சூடாயிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இதில் 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் கற்கண்டை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கற்கண்டு கரையிற வர பால் கொதிக்கணும். இப்போ கற்கண்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது அரிசி மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதை கைவிடாமல் நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி கெட்டியாகிடும் நல்லா. இப்போது மாவு வெந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போது இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு லட்டுகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். சுவையான வெண்ணெய் லட்டு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.